ஹலோ இட்ஸ் வெல்கம் பேக் டு மைக்ரேட் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டே ட்ரிப்பாக திருப்பதி போக போகிறோம். என்ன ட்ரெயினில் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா MAS TPTY Express தான் போக போகிறோம். அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 4:30 தான் ட்ரெயின் கிளம்பும் அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes ப்ரேயராகவே வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பண்ண ட்ராவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு போயிட்டு அடிச்சு பிடிச்சி ஏறணும். ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். அதே மாதிரி இந்த டிக்கெட்டோட ஃபேர் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்னென்ன கோச்சஸ்லாம் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல பார்க் எல்லாம் வச்சு சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பார்க் அப்படியே சுத்தி பார்த்துட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனா ஒரு கிளிப் எடுக்கலாம்னு பார்த்தா மெஜஸ்டிக்கா வேற லெவல்ல இருந்துச்சு. இங்க லாஸ்டா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்போ வந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உள்ள வந்தா எக்கச்சக்கமான கடையெல்லாம் இருந்துச்சு. அதுல ஒரு சில கடையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம போக போற MAS TPTY எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்முக்கு தான் வந்துட்டோம். இங்க இன்ஜின் அட்டாச் பண்ணி ட்ரெயின் ரெடியா இருந்தது. நாங்களும் அப்படியே ஃபன் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த ட்ரெயின் நம்பர் 16203 MAS TPTY எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல்ல ஸ்டார்ட் பண்ணி பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் வழியா போய் புத்தூர் ரேணிகுண்டா அண்ட் ஃபைனலா திருப்பதியில ரீச் ஆகும். டோட்டலா 3 hours 55 minutes ஜேர்னி தான் இது. ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ஸ்ல செகண்ட் சீட்டிங், ஸ்லீப்பர், ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி எல்லாம் இருக்கு. இதோட ஃபேர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸ்லீப்பர் கோச்சை பார்க்கலாம். நான் ஏசி ஸ்லீப்பர் கோச் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ரெண்டு சைட்லையும் அப்பர் பர்த், மிடில் பர்த், லோயர் பர்த்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பாட்டில் ஹோல்டர் அண்ட் சார்ஜ் போட பிளக்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் அப்பர் அண்ட் லோயர் பர்த் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜ் போட ஒரு சாக்கெட் அப்புறம் பாட்டில் ஹோல்டர் கூட கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல ஒரு மிரர் வச்சிருக்காங்க. டேப் மட்டும் கொஞ்சம் லீக் ஆகிட்டே இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணவும் முடியல. ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்லையும் ரெஸ்ட் ரூம்ஸ், ஒரு இந்தியன் ஒரு வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹைஜீனிக்காகவே இருந்துச்சு. ஷார்ப்பாக 4:31 ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரோலிங் எக்ஸாமினேஷன் சென்டர் எதுக்கு இருக்குதுன்னா, ட்ரெயின் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வீலில் கண்டுபிடிக்க முடியாதான். ஸோ அதை கண்டுபிடிக்க தான் ரோலிங் எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லா பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லையும் இருக்குமா. இந்த ட்ரெயின் திருத்தணி வரைக்கும் செம்ம ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. எனதான் ரிசர்வேஷன் பண்ணி வந்திருந்தாலும் அன்ரிசர்வ்ல இருக்கவங்க கூட இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறாங்க. நாங்கள் ஒரு சில ஸ்நாக்ஸ் கூட ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் சமோசா ட்ரை பண்ணோம், அது கூட சில்லி ஃப்ரைஸ் வச்சு ட்ரை பண்ணும்போது ஆசமா இருந்துச்சு. இதுலயும் நாங்கள் காம்போ ட்ரை பண்ணுவோன்னு லேஸ் சமோசா சில்லிலாம் வச்சு ட்ரை பண்ணேன், வேற லெவல்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் சுண்டல் ட்ரை பண்ணோம், அது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. நாங்கள் தேர்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் போகலான்னு கிளம்பிட்டோம். இங்க ஸ்லீப்பர் கோச் மாதிரியே தான் எல்லாமே இருந்துச்சு, ஏசி மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க எல்லாருக்குமே பிளாங்கெட் அண்ட் பில்லோ கூட கொடுக்குறாங்க. இதுதான் செகண்ட் கிளாஸ் ஏசி கம்பார்ட்மெண்ட். இங்க உள்ள வந்ததும் கொஞ்சம் லக்ஸரியான ஃபீல் கொடுத்துச்சு. சீட் லைனிங்ஸ் எல்லாம் மெரூன் கலர்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. இங்க எல்லா சைட்லயுமே ரெண்டு பத்து தான் கொடுத்துருக்காங்க, ஒரு அப்பர் ஒரு லோயர்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் கிளாஸ் ஏசியில கொடுத்த பிளாங்கெட்ஸ் மாதிரி இல்லாம இங்க கொஞ்சம் திக்காவே கொடுக்குறாங்க. ஏசி வென்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கம்பார்ட்மெண்ட் கூட பாக்கலான்னு உள்ள போனா இங்க கம்பார்ட்மெண்ட்குள்ள கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பர் பஸ் ஸ்லைடிங் க்ளோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ள போனா பார்க்கவே லக்ஸரியா இருந்துச்சு. டோட்டலாவே 4 berths இருந்துச்சு. அப்பர் பர்த் ஏறுறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நாங்க நேச்சரை பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஒரு சின்ன தூக்க போட்டுட்டு எழுந்து பார்த்தா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. ஷார்ப்பா 8:20 எல்லாம் வந்துட்டோம். ஓகே டூஸ், ஒரு வழியா பார்த்தீங்கன்னா 10 minutes ப்ரேயராகவே நம்ம வந்து திருப்பதிக்கு வந்தோம். இங்கே நாங்கள் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே டூஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.